நான்கு புத்திரர்களை தோட்டிக்கப்பட்டார். இந்த நான்கு புத்திரர்களும் ஈடுபட
சதீஷ்குமார் அவர்கள் சார்பாக இங்கே நாரா நடிக்கும் அருமை தம்பி உடம்புமட்டியை சேர்ந்த புராண கோயில் அருமை தம்பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு 51 ரூபாய் அன்பளிப்பா வழங்கி பெருமைத்துள்ளார். அன்பளிப்பினி வாரி வணங்கி அருமைக்குரிய உள்ளத்திற்கு எனது சார்பிலும் கலை குடும்பத்தார்கள் சார்பில் நன்றி நன்றி கடந்து வழங்கி தெரிந்து கொள்ளுங்கள். எதுக்கு இந்த அன்பளிப்பு? அன்பளிப்பு எதுக்குங்க? இந்த மாலை உங்களுக்கு எதுக்கு? ஆண்டாள் போட்டது சேர்த்த அந்த பெருமாளுக்கு மாலை ஸ்ரீ ஆண்டாள் போட்டார். அது இல்லங்க, இந்த பெருமாளுக்கு என்ன வேலையா போட்டா? இப்ப புராணம் பேசுறவங்க சகோதரி சுமதி டான்ஸ் வேஷம் போட்டாலும் அவங்க நிறைய படிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசி ஜெயிக்கணும். இந்த மலர் மலை இந்த கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நாடக உலகத்தின் ஒரு செவாலியர் ஜிவாஜி அனிசனுக்கு எப்படி ஒரு திரைப்படத்துல ஜிவாஜி அனிசனும் நாடக உலகத்திற்கு அருமை சகோதரர் ஆர்பி அறிகர் அவர்கிட்ட பேசி ஜெயிக்கணும். இந்த பொன்னாட இந்த என்னது அன்பளிப்பு இதெல்லாம் கொடுக்கலாம். அவங்கள விடுங்க. வந்திருக்க அருமை மகள் நந்தினி இன்னைக்கு வளர்ந்த ஒரு பெரிய கலைஞர் அவங்கள்ட்ட பேசி ஜெயிக்கணும். இந்த அன்பளிப்பு இந்த மாலை எதுவுமே பண்ணாம வந்தோடனே அன்பளிப்பு கொடுத்து மாலை போறாங்க. இது என்ன விஷயம்? ஒரு நாலு பாட்டு பாடின ரெண்டு பாட்டு பாடிருக்காங்க. வந்தோடனே என்டென்ஸ் மட்டும் பாடிருக்கேன். நாராயணன் நான் சொல்ல மாட்டேனா? நீங்க போட்டே இருக்கலாம். இல்லடா அதுக்கப்புறம் கல்வி போட்டுறோம். Thank you.
கொண்டிருக்கிறார். வருகிறார் காவலர் வைக்கலாம் நெய்யில். எல்லாம் முடிஞ்சிட்டீங்களா? ஏப்பா ஒரு 50 ரூபா கொடுத்தது. ஆனா ஒரு பாட்டோட சாமி பாட்டு பாட சொல்லி உள்ள அனுப்பிச்சுட்டாங்க. அவரு கிளம்பாமலே உட்கார்ந்துருக்காரு. எப்படி சந்திக்கிறது? நானு முதலே எனது தந்தை பிரம்மா விநாயகர் பெருமானை வணங்காத படைப்பு தொழிலை தொடங்கியதுனாலதான் எல்லா உருவம் பேய் மாதிரி உருவம் மாதிரி இந்த அப்பாவை விரட்டி விரட்டி கல்ல ஒட்டி எரிஞ்சுதான். பார்த்தால் யோசித்தால் என்ன காரணம் நினைத்தால் விநாயகனை வணங்கவில்லை, அதனால் நமது படைப்பு தொழில் சரிவர இயங்கவில்லை என்று நினைத்தால் விநாயகர் பெருமானை வணங்கினால் அவருடைய படைப்பு தொழில் செவ்வறு நடந்தது. அதுபோல இன்று கடவுள் நினைக்க வேண்டும் என்றால் முதலே முக்தி கடவுள் மூல கடவுள் விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும். அதற்கு பின்னே ஒரு கழகத்தை இந்த இடத்திலே சித்தி விநாயகனே சிறப்பான இடமாகத்தான் தோன்றுகிறது என்பதற்காக பாடும் போதே திண்ட காத்து பாடும் போதே திண்ட காத்து
மற்றோடைய மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டம் உள்ளே இருக்கிறது. முருகு முருகு என்று உருகிக் கொண்டிருக்கிறார். முருகு என்றாலே அழகின்ற முருகா என்றால் மூன்று தெய்வங்கள் ஒருங்கே அமைந்திருக்கின்றார். மூன்று தெய்வங்களும் ஒருங்கே முருகனுடைய பெயரை சொல்லும் பொழுது வள்ளி நாயகம் தாமரை கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எப்படி ராமன் என்று வில்லை விளைக்கும் பொழுது வில்லை விளைப்பது போட்டு வில்லை ஒடித்தார். வில்லை யாருமே தூக்க முடியல, ஆனா அவர் ஒடித்தார். அப்பொழுது சீதை பார்க்கிறார், அவ்வளவு பெரிய வீரனா, திறமைசாலியா, அவ்வளவு பெரிய அழகனா என்று அங்கு தாம் அரை கண்ணால் பார்க்கிறார். அதே தாம் அரை கண்ணால் அரை கண்ணால் அன்று சீதை தாமரை கண்ணால் பார்த்தால், தாம் அரை கண்ணால் ராமனை பார்த்தால், இங்கு வள்ளியோ அந்த முருகப்பெருமானை அரை கண்ணால் தாமரை கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். முருகன் எப்பொழுது வருவான் என்று அழகாக இயங்கி காத்துக் கொண்டிருக்கிறார். என்ன வள்ளி பெண்களுடைய நேரம் மட்டும் இருக்கிறதே, ஆண்கள் இன்று வரவில்லையே, சத்தம் வரவில்லையே, ஆம்பளை சத்தம் வரலையே, ஒருவேளை ஆம்பளை வந்திருக்காங்களா இல்லையா? அவரிடம் உங்க வீட்டு வேலை காடுறா தேவையில்லாம சிங்கத்து வாக்கில கைய விடுறியா? வீரதேவன் சிங்கம் வீட்டுக்கு வந்துச்சா? அவங்க அம்மா காட்டுக்கு போனுச்சா? அவங்க அப்பா யாருன்னு கேக்குறீங்களா? நீங்க சொல்றது விகடனமா சொல்லி யாருக்காரு வீரதேவன்? அவர் யாருமே நீங்க மறுபடியும் வீரதேவன் தெரியுதுப்பா. அந்த அரியணை உள்ள உட்கார்ந்து இருந்தானே அவனா? அதேவன் பேசாதீங்க. சரி, அரியணை உட்கார்ந்து இருந்தானே அவனா? பைத்தியம் அப்படியா? சரி வரட்டு வெளியில. இவனுக்கு இந்த இங்க இருங்க, இவரை இவனை சந்திக்கணுங்கிற காரணம் 12 மணிக்கு நான் வந்துட்டேன். தென்றல் வந்தால் எப்படி இருக்கும்? நான் பாடும் என்ன கேட்டா தென்றல் வந்தால் எப்படி இருக்கும் என்னை தோடும் மொத்தம்
Thank you.
எதற்காவதால் நன்றி நன்றிகளது வணக்கம் எதற்காவதால் என்பதை பார்க்கும் பொழுது மும்பொரு சமயம் எமது மாத்தனாய மகாவிஷ்ணுவின் நெகிழி தோணி அமரவள்ளி சுந்தரவள்ளி என் இருவரில் அவர்கள் திருவடி தமிழை வந்தது விட்டால் மட்டோத்தியா சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவர் நன்மையின் வளர்ப்பு மகளாகி வள்ளி என்ற பெயரில் முருகப்பெருமானுக்கு விதைக்கப்பட்ட நினைக்கதை காவலமை கடவுள் சோட்டி கொண்டிருக்கின்றால் சந்திக்கும் தொடர்ந்து வந்துவிட்டது காலதாமதம் காரியக்கேடு என்பது போல வந்திருக்கக்கூடியவரை சந்தித்தால் அதற்கு தகுந்தாக நல்லதொரு கலகத்தை நிலத்திலே தொடங்கலாம். நிறைய இந்த இசையமைப்பிலே இந்த அருமையான ஒளிபதிக்கிலே நல்ல ரசிக பெருமக்கள் இன்னும் நிறைய பாடல்கள் பாடலாம், நிறைய பாடல் நமக்கு தெரியும். இருந்தாலும் சந்திக்கிறதுல வந்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக வருகிறார் காவலர் பைக்கர் அவரிடத்தில் கலகத்தை இந்த இடத்தில் அந்த பயம் இருக்கட்டும். எழுதி கொடுத்த ஒன்று நமக்கு சிறியவர்களாக கூட அவர்களை வருக வருக வாருங்கள் என்று அழைக்க சொல்லி அழகாக எழுதி கொடுத்துகிறார். அவர் எழுதி கொடுத்ததுனால மரியாதை நிமித்தமாக அவருடைய நினைவாக இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை ஒரு சில வசனங்களை நம்ம மேடையில பேசணுங்கிறக்காக வருகிறார் காவலர் வைக்கல கழகத்தை. அது உனக்கு பிடிக்கலையாப்பா? சரியா வாடா நீ முதல்ல போட்டு உங்களுக்கு அவருக்கு யாரு சொல்லலாம்?